திருவண்ணாமலை மாவட்டத்தில் பிரதமரின் கிசான் திட்டத்தில் முறைகேட்டில் ஈடுபட்ட வருவாய் அலுவலக உதவியாளரை சிபிசிஐடி காவல்துறையினர் கைது செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் பிரதமரின் கிசான் திட்டத்தில் சுமார் 32,000 போலி பயனாளிகள் சேர்க்கப்பட்டு 18 கோடி ரூபாய் வரை முறைகேடு நடந்திருப்பது தெரிய வந்தது. இது தொடர்பாக மகளிர் சுயஉதவி குழுவின் தலைவி ஜீவாவை கைது செய்து சிபிசிஐடி காவல்துறையினர் அவரிடம் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் சங்கராபுரம் ஒன்றியத்தைச் சேர்ந்த வருவாய் அலுவலக உதவியாளர் வெங்கடேசனுக்கும் தொடர்பு இருப்பது தெரிய வந்ததை அடுத்து அவரும் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் முறைகேட்டு தொடர்புடைய தனியார் கணினி மைய உரிமையாளர் முகிலன், பணியாளர்களான அஜித், முத்துக்குமார் ஆகியோரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர்.